தமிழக மக்கள் தேவையின்றி வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 60 கோடி ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனை உலகளாவிய நோய் தொற்றாக அறிவித்துள்ளது. தமிழக அரசு எடுத்த தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளின் காரணமாக மாநிலத்தில் கொரோனா வைரஸ் நோய் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் இந்த நோய் அண்டை மாநிலங்களில் இருந்து பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்கள் தேவையின்றி வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் 15 நாட்களுக்கு பொது இடங்களில் கூட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநில எல்லையில் அமைந்துள்ள திரையரங்குகள் வணிக வளாகங்களை 31ஆம் தேதி வரை மூட உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்துள்ள அவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 60 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் ஆணையிட்டுள்ளார். கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்களுக்கு வரும் மக்களுக்கு நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்கள், மூத்த IAS அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை ஒருங்கிணைந்து செயல்படுத்த வருவாய் நிர்வாக ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்த அறிக்கையை மாவட்ட ஆட்சியர்கள் தினம்தோறும் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டம் நிறைந்த பொது இடங்களுக்கு வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் பொதுமக்கள் தனிநபர் சுகாதாரத்தை பேணி அவ்வப்போது கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும் என்றும் அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.